எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். சாந்தி ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி யூடியூப் சார்பில் இன்றைக்கி நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைவருக்குமான பொதுவான கேள்விகள், சந்தேகங்கள். ஸோ டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போது வரும்? ஸோ இது ஃபஸ்ட் டவுட். ஸோ டிஎன்பிசி இந்த கொரோனா காலத்தில் டிஎன்பிசி ஃபங்க்ஷன் ஆகுதா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு 1008 யோசனைகளோட சந்தேகங்களோட கேள்விகளோட போட்டித் தேர்வுகள் எல்லோரும் இருப்பீங்க. பட் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கையாக இருங்கள். நாளைய தினம் நிச்சயம் நல்லதொரு நாளாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கட்டாயம் கொண்டு போகும். ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க அத்தனை பேரும் நிறைய ஒரு எதிர்பார்ப்போட, நிறைய ஒரு கடும் முயற்சியோட, பெரியதொரு லட்சியத்தோடு இருப்பீங்க, இருக்கணும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வருமா, எப்போ வரும்? ஸோ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசு இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகளை, இந்த கொரோனா காலத்தில் எவ்வளவோ சிரமப்பட்டு போராடி பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இந்த கொரோனா தொற்றுலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிகள் செய்துட்ருக்காங்க. அரசு அலுவலகங்களும் இயங்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த வகையில் விடுமுறையில் இருந்த டிஎன்பிசி அலுவலகம் தன்னோட தினசரி அலுவல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி, ரொம்ப ஒரு சந்தோஷமான, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு, இளநிலை உதவியாளர் போஸ்ட்டுக்காக கவுன்சிலிங் முடித்தவங்களுக்கு சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாகவே டிஎன்பிசி அலுவலகத்திலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்தந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சாச்சு, அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களும் ஆர்டர்ஸ் போட்டு ஆரம்பித்தாச்சு. ஆர்டர்ஸ் போட்டு போட்டித் தேர்வர்களை ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்டில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இம்மிடியேட்டாக ஆர்டர்ஸ் வாங்கினவங்க ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் டிஎன்பிசி தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளோட கனவுகள் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு சிறப்பானது ஒரு முயற்சியை செஞ்சுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த நோய் சொத்து காலத்திலையும் டிஎன்பிசி ஆர்டர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸை வெற்றி பெற்றவர்களுக்கு, தேர்வானவர்களுக்கு தேர்வாணையம் மூலம், அந்தந்த துறைகள் மூலம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேபோல் டிஎன்பிசி வட்டாரத்திலேருந்து கிடைத்த நம்பகமான செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ பள்ளி கல்லூரிகள் இயங்க ஆரம்பித்ததும் டிஎன்பிசிக்கான தேர்வு அட்டவணை, தேர்வுகள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு நல்ல தகவல்களை சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி கல்லூரிகள் துவங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா டிஎன்பிசி இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக தங்களோட பணிகளை இறங்கி மாணவர்களுக்கான, தேர்வர்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றிய புதிய அறிவிப்புகளையும் எப்போ என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் இருக்குது. அந்த ஆனுவல் பிளானர் மாறுதா, எந்த எக்ஸாம் எப்போ வருது, ஃபஸ்ட்டு குரூப் 4ஆ, ஃபஸ்ட்டு குரூப் 2ஆ, இல்லை அதுக்கான ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண குரூப் 1க்கு எக்ஸாம், எல்லாமே நீங்கள் எல்லா காலேஜ் ஸ்கூல் காலேஜஸ் ரன்னாக ஆரம்பித்த வித்தின் 10-15 டேஸ்க்குள்ளே எல்லா வேலையுமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் போட்டித் தேர்வர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து படிங்க. ஸோ எது எப்படியானாலும் நம்மளோட எதிர்காலம், நம்மளோட வேலைவாய்ப்பு, அது ஒன்று கட்டாயம் மனசில் கொண்டு தெளிவாக தயாராகுங்க, நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் நம்மளோட செய்தி. ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அடுத்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற தேர்வர்களுக்கான செய்தி. ஸோ 2020க்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் லாஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ இந்த லாக்டவுன் எக்ஸ்டென்ஷனால் அது தள்ளி போயிட்டு, ஸோ அது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடந்த தேர்வுகளில் மிக குறைந்த மதிப்பெண்களை, வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட தேர்வர்கள் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அது கொள்கை சார்ந்த விஷயம், அது அரசாங்கம் முடிவெடுக்கணும், நல்லதொரு முடிவாக எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ எது எப்படியாயும் தேர்வர்கள் புதிய நோட்டிஃபிகேஷனுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இனிவரும் காலங்களில் 2ஆம் நிலை காவலர் மற்றும் சப்இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைனில் நடத்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி
ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வருங்காலங்களில் தேர்வு இருக்கிறது நம்ம 100% நம்ப முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோட சீருடை பணியாளர் தேர்வுக்காக தயாராகின்ற இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்விடங்களுக்காக தயாராகக்கூடிய அனைவரும் மாணவர்களும் மாணவ போட்டித் தேர்வர்கள் நம்பிக்கையோடு இருங்க. நல்லதொரு ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்துருங்க. நிச்சயம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த ஆன்லைன் எக்ஸாமை பற்றின விஷயங்களை ஐஜி வந்து அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடத்துகிறத பற்றின அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எந்த மாதிரி நடத்த முடியும், அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கிரேட் 2 கான்ஸ்டபுள் ப்ளஸ் எஸ்ஐ போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் 100% வருது இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோடு முடிக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதொரு படிங்க. நிச்சயம் நல்ல ஒரு எதிர்காலம் உங்கள் எல்லாருக்கும் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.